வணக்கம் இது இந்தி சிக்ஷா தமிழ் தங்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பிரவேசிக்காவில் இருக்கக்கூடிய தேட் பேப்பர் பிரிவு ரெண்டு பாகம் ஒன்று பாகம் ரெண்டுன்னு ரெண்டு பகுதி வரும் ரெண்டாவது தமிழ் மட்டும் ஐம்பது மார்க் வரும் அதில் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு நாலு கொஸ்டின்ஸ் இடம்பொருள் சுட்டி விளக்கம் ரெண்டு வகையாகவும் ரெண்டு கொஸ்டினும் வரும் இதில் நாலாவது வகையான கொஸ்டின் இது இதுக்கு மார்க்கு பதினஞ்சு தென்னாட்டு திலகர் வஉசி அவரை பற்றிய ஒரு கட்டுரை கப்பலூட்டிய தமிழன் செக்கிழத்த செம்மல் தென்னாட்டுத் திலகர் என்று உலக மக்களால் போற்றப்படுபவர் வவுசி அவரது வரலாற்றை அவர் ஆற்றிய நாட்டு நல பண்புகளை தொண்டனை தமிழ் பற்றிய பற்றி இந்த கட்டுரையில் விரிவாக நாம் பார்க்கலாம் பொருள் வவு சிதம்பரனாரம் சிதம்பரநாதன் என்பவர் சிதம்பரனார் என்று அழைக்கப்படுகிறார் வாவு சிதம்பரனார் ஒட்டப்பிடாரம் என்ற ஊரில் பிறந்தவர் அவர் தந்தை உலகநாதம் பிள்ளை தாய் பரமாயி அவருக்கு வள்ளியம்மை மீனாட்சி என்ற இரண்டு மனைவியர் அவர் தந்தையைப் போலவே தூத்துக்குடியில் வழக்கறிஞராக பணியாற்றினார் ஏழை எளியவர்களுக்கு வழக்குகளை நேர்மையாக வாதாடி வெற்றியும் கண்டார் சுதந்திர போராட்ட இயக்கங்களில் பங்கெடுத்து சுதந்திரம் எனது பிறப்புரிமை வீழ முழக்கம் செய்த லோகமான்ய பாலகங்காதர திலகரைப் போல நாட்டு விடுதலை விரும்பிய வித்தகர் நம் வாவு உ சிதம்பரநாதம் பிள்ளை இவர் நல்ல தமிழ் பற்றும் நாட்டுப்பற்று மிக்கவர் இவர் மதுரை தமிழ் சங்க உறுப்பினராக இருந்து விவேகபாணி என்ற செய்தித்தாளை வெளியிட்டார் ஜேம்ஸ் ஆலன் எழுதிய நூல்களை படித்து மனம்போல் வாழ்வு வலிமைக்கு மார்க்கம் என்ற நூல்களை இயற்றினார் தொல்காப்பியம் இளம்புற உரையை பதிப்பித்தவர் இவர் தமக்கு வேண்டிய காகிதம் மை போன்றவற்றை கூட நம் நாட்டுப் பொருள்களாக வாங்கி பயன்படுத்தினார் வெள்ளையர் ஆதிக்கத்தை போக்க நமக்கு கடலாதிக்கம் வேண்டும் என்று கருதியே தூத்துக்குடியில் சுதேசி கப்பல் கம்பெனியை துவங்கினார் மக்கள் ஆதரவால் நிறுவனம் வளர காலியோ லாவோ என்ற பெயரில் இரு கப்பல்கள் வாங்கினார் அவற்றின் வளர்ச்சி கண்ட ஆங்கிலேயர் கட்டணத்தை குறைக்க தாமும் குறைத்தார் இந்நிலையில் தூத்துக்குடியில் பருத்தி ஆலை தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு கோரி வேலை நிறுத்தம் செய்தனர் சிலர் வேலையை இழந்தனர் அப்போது வாவு சிதம்பரநாதன் பலரிடம் பொருளுதவி பெற்று தொழிலாளர்களுக்கு உதவியை செய்தார் அவரது பசுப்பிணியை பசிப்பினியையும் போக்கினார் நாம் நாம முதல்ல டாப்பிக்கு தென்னாட்டு திலகர் வஊசி என்று ஒரு எடுத்துக்கிட்டு முன்னுரை எழுதி முன்னுரையில் செக்கெழுத்த செம்மல் சிதம்பரநாதன் தென்னாட்டு திலகர் என்று உலகோரால் போற்றப்படுபவர் நமது வஊசி அவரை பற்றி இந்த கட்டுரையில் கீழ் காண்போம் என்று எழுதிட்டு பிறகு பொருள் பொருளில் அவரது பிறந்த ஊர் இப்போ நம்ம தலைப்பு அது மாதிரி கொடுத்துக்கலாம் பிறந்த ஊர் வாவு சிதம்பரநாதன் சிதம்பரநாதர் பிள்ளை என்பதை சிதம்பரனார் என்று அழைக்கப்படுகிறார் வவு சி ஒட்டப்படாரம் என்ற ஊரில் பிறந்தவர் தந்தை உலகநாதன் பிள்ளை பரமாயம்மா அவங்களுக்கு இரண்டு மனைவியர் வள்ளியம்மை மீனாட்சி அவர் தந்தையைப் போலவே தூத்துக்குடியில் வழக்கறிஞராக பணியாற்றியவர் அவர் படிப்பு பணி பிறகு இந்திய விடுதலையில் சுத வா பங்கு அப்படி மூணாவது தலைப்பு வச்சுக்கலாம் முதல் தலைப்பு பொருள் எழுதிட்டு பொருளில் அவரது பிறப்பு படிப்பு கல்வி மற்றும் அந்த அவரது பங்கு சுதந்திரத்தில் அவரது பங்கு இது போன்ற தலைப்பு எழுதிட்டு அவரது நாட்டுப்பற்று நாட்டுப்பற்று எழுதி இவர் நல்ல தமிழ் பற்று நாட்டுப்பற்று மிக்கவர் தமிழ் சங்க உறுப்பினராக இருந்து விவேகபானு என செய்தித்தாளை வெளியிட்டார் இந்த மனம்போல் வாழ்வு வலிமைக்கு மார்க்கம் போன்ற நூல்களை எழுதியவர் இதையெல்லாம் நம்ம எழுதிட்டு அவரை பற்றிய வெள்ளை வெள்ளையர் ஆதிக்கத்தை கப்பல் ஆரம்பித்தது அந்த கப்பல் பெயர் இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கலாம் பருத்தியாலை தொழிலாளர்கள் பற்றி அந்த தொழிலாளர்களுக்கு உதவி செய்தது இதெல்லாம் எழுதிட்டு அடுத்தது நாம் ஆரம்பிக்கலாம் இப்போது அடுத்த இந்த பேஜில் பாருங்கள் வீர தியாகி விபின் சந்திரபாலா சிறையிலிருந்து விடுதலை பெற்ற நாளை தமிழக மக்கள் கொண்டாட முடிவு செய்தபோது அவ்விளைவில் அந்த விழாவில் கலந்து கொள்ளக்கூடாது என்று அரசு தடையை மீறி உரையாற்றிய நமது பாபுசி பிள்ளை அவர்கள் சுதந்திர அதை சுப்பிரமணிய சிவாவையும் இருவரையும் கைது செய்தனர் நீதிபதி பின்கே வவுசிக்கு ஆயுள் தண்டனையும் சிவாவிற்கு பத்தாண்டு சிறை தண்டனை விதித்தார் கோவை சிறையிலும் கண்ணனூர் சிறையிலும் இருந்த வவுசி கல்லுடைத்தார் செக்கு இழுத்தார் கூழ் குடித்தார் பிறகு அந்த ஆயுள் தண்டனை ஆறாண்டாக குறைக்கப்பட அதை கவி புனைவதிலும் சுயசரிதை கவி புனைவதிலும் சுயசரிதை எழுதுவதிலும் அதை கழித்து வந்தார்